இதுக்கு மேல எல்லாருமே எல்லாமே பேசிட்டாங்க, படம் பாருங்க, படம் எல்லாருமே 100% கொடுத்துருக்கோம் எங்களோட டீம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இங்க இருக்கிற எல்லாரு கூடயும் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் நின்று ஒரே ஒரு போட்டோ மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம், அது போதும் நான் பேசி முடிச்சதா நினைச்சுக்கலாம். அப்படின்னா கண்டிப்பா அது சிந்து. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட லவ் அண்ட் ஆசீர்வாதங்கள் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய கைத்தட்டல் மூலமா அவங்க கொடுத்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உதயநிதி சார் வந்து செய்ய போறாருன்னு போது நான் அப்போ நினைச்சேன், நல்ல ஆப்டான ஒரு ஹீரோ இந்த படத்துக்கு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க ராகுல், ரொம்ப சந்தோஷம், நிச்சயமா இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொன்னேன். இப்போ நான் இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமா எடுத்திருந்தாரு டைரக்டர் ரமேஷ் கருணாமூர்த்தி. அவரோட ஃபர்ஸ்ட் பிக்சரே எனக்கு வந்து ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கனா படம். அந்த படத்தை வந்து நான் பல முறை பார்த்தேன். இப்போ அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது இந்த ஒரிஜினல் படத்தை விட இவர் சிறப்பாக எடுத்துக்கார் போல எனக்கு தோணுது. நிச்சயமா இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயமா இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும்னு நான் ட்ரெய்லரை பார்த்தே நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவர் அந்த சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ சார். அண்ட் இந்த அதே மாதிரி அவர் டைரக்டருக்கும் அவரோட மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய பாராட்டை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக நான் வந்து கட்டாயம் நான் சொல்ல வேண்டியது வந்து உதயநிதி தம்பி பற்றி நான் ஒரு ரெண்டு வார்த்தைகள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து உதயநிதி தம்பியோட படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக தான் ஆக்ட் பண்ணுவார். ஏதோ நம்மளோட நெக்ஸ்ட் ஹவுஸ் நேபர் உட் பாய் அந்த ஒரு மாதிரி அவருக்குன்னு ஒரு ஒரு பேட்டர்ன் அவர் மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட சில படங்களை ஹியூமர் கூட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு, ரொம்ப கடுப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உதே. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், எப்படி நீங்கள் வந்து வர வர யங்காக போயிட்டே இருக்கீங்கிறத நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். நானும் உங்களை சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே இருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சரி, உங்க கூட நடித்த எல்லாருக்கும் சரி, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் வேண்டிக்கிறேன். வணக்கம்.